ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். வாங்க, இன்றைக்கி சொர்பா சமையலில் ஒரு டேஸ்டான ஹெல்த்தான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த விஸ்க் மாதிரி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு அது கட்டி கட்டிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் டோட்டலாக வந்து 4 கப் அளவு தண்ணி சேர்த்தேன். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரவா தோசை மாதிரி இது அப்பப்போ கொஞ்சம் கட்டி கட்டிடும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தேவையானப்போ 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் வந்து இந்த தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை சேர்த்ததுனால இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், 5 நிமிஷம் போதும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1 கட் பண்ண ஆனியன், சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தை இது மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ரவா தோசைக்கு எப்படி கரைப்போமோ அதே மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு. இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கு இல்லையா, அந்த ஹோல் இருக்கிற இடத்துல வந்து ஃபில் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி இதை ஊற்றிக்கலாம். கரண்டி கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்றுனா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வரும். இப்போ மாவு கொஞ்சமாக மேலே காயுது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து பிரட்டி போடணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் மாவு காஞ்சி வர்றப்போ எண்ணெய் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. நீங்கள் நார்மலான கல்லில் கூட இதை வந்து ஊற்றலாம். இப்போது அந்த மாவு வந்து காஞ்சதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை, ராகி ரவா தோசை, ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்களுக்கு வந்து நார்மலாக ரவா தோசையெல்லாம் செஞ்சு தருவோம். இந்த மாதிரி ராகி சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து பசங்களுக்கு வாரத்தில் 1 நாள் அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இன்னொன்று நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். நம்ம கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த மாதிரி வராது. நான் எடுத்து காமிச்சேன்லையே, அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் ஆனால் மாவு கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு கொஞ்சம் அந்த பதத்துக்கு திரும்ப கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.